ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஸ்பிட் டைம்ஸ், ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் ஒரே ரெமெடியாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பர்சனலி நான் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். இந்த மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இப்போது நார்மலி எல்லாருக்கிட்டையுமே மேக்ஸிமம் வந்து இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் வந்து உங்கள் ஸ்கேல்ப் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஸ்கேல்பில் ஏதாவது இட்சினஸ் இருக்கும், ட்ரைனஸ் இருக்கும், ஸ்கேல்ப் ஆயிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ஆயில்ஸ் யூஸ் பண்ணாலும் அது யூஸே ஆகாது. மெயினாக கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹெட்ல ஆக்னீஸ் இருக்கும், போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே இருக்கும். பட் அதுக்கான ரீசன் என்னன்னே தெரியாமல் நிறையா ஃபேஸ் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது, கெமிக்கல்ஸ், ஆன்டி ஹேர் ஃபால், ஆன்டி டேண்ட்ரஃப், இந்த ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் நீங்கள் டெம்பரரி ரிலீஃப் மட்டும்தான் கிடைக்கும், பர்மனன்ட் சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்காது. அதிலலாம் ஹெர்பல் ஷாம்பூன்னு போட்டுப்பாங்களே தவிர அதில் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணுங்க. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அவங்க ஹேர் லாஸ் ஆகும், ரொம்ப ஹேர்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகும். அந்த ஸ்பிளிட் ஐன்ஸ் எல்லாமே வந்து அதோட சைட் எஃபெக்ட்ஸ் தான். நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு நிறைய ஸ்பிளிட் ஐன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ ஆர் சம்திங் ஹேர் கலரிங் ஆர் ஸ்டைலிங் டூல்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஏதோ உங்கள் ஹேருக்கு அலர்ஜிட்டிக்காக இருக்கும். இப்போது சின்ன பொண்ணுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய ஹேர் ட்ரையர்ஸ், ஹேர் ஸ்டைலிங், ஹேர் கலரிங் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதில் எல்லாமே ஹெர்பல் கலரிங்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதில் ஹெர்பல்ஸ்லாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கேல் வந்து ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப இச்சினஸ் ஆகும். அந்த நேச்சுரலாக வர செல்ஸ் எல்லாமே வந்து ரிப்பேர் ஆகிடும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா பால்ட்னஸ் வரும், சீக்கிரமாகவே ஹேர் வந்து எல்லாமே கீழே விழுந்து சொட்டையாயிடும், ஹேர் ஃபால் ஆகும். அதான் என்ன ரீசனே தெரியாது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸை. ஸோ இந்த ரெமெடி நான் ஃபாலோ பண்ணுறேன், அது உங்களுக்கு சொல்கிறேன், ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்னோட வெட்டி வேறு அப்புறம் நிறைய போட்டு ஒரு ஆயில் ஒன்று வச்சுருந்தேன். நீங்கள் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக ஒரு கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் இல்லைனா ஒரு பவுலில் போட்டு நீங்கள் ஒரு 3-4 ட்ராப்ஸ் கூட போட்டுக்கிட்டால் போதும். இது எதுக்கு அப்படின்னா நைட் நீங்கள் வந்து உங்கள் ஹேரை மசாஜ் பண்ண போகிறீங்க. இது வந்து இந்த ஒரு டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு வாஷ்லேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். வீக்லி ஒன்ஸ் அட்வைஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட் ரிசல்ட்ஸ். டேண்ட்ரஃப் வரவே வராது, ஹேர் ஃபாலும் வராது. ஸோ இப்போ நான் அந்த ஆயில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக நான் வந்து கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கேஸ்டர் ஆயில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப வால்யூமினஸாக காமிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ, மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத்தாக இருக்கும். ஸோ அதனால் நான் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து வீட்டில் நான் எனக்காக ஸ்பெஷலி பண்ண கோகோனட் ஆயில். அந்த கோகோனட் ஆயிலில் இருந்து ஒரு 3-4 ட்ராப்ஸ் ஊற்றிக்கிறேன். இந்த மசாஜ் எதுக்கு அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து நல்ல ஸ்கேல்ப் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மசாஜ் பண்ணோம். இதை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இது தான், ஹேருக்கு வந்து நீங்கள் கோகோனட் ஆயிலை விட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை கொஞ்சமாக ஹீட் பண்ண போகிறோம். இதை நார்மலாக லைட்டாக ஒரு வார்ம் ஹீட் இருந்தால் கூட போதும், உங்கள் ஸ்கேல்பில் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். அது ட்ரிப்பிள் டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்டராக ஒர்க் பண்ணும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ், உங்கள் செல்ஸில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஹேரில், ஐ மீன் செல்ஸ்ன்னு சொன்னது உங்கள் ஸ்கேல்பை, அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது கிளியர் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஆர்கானிக் நீம் லீஃப் பவுடர் நான் எடுத்திருக்கேன். இது பயோ ஆர்கானிக்கோட நீம் லீஃப் பவுடர். இதை தான் நான் என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ணுறேன், ஹேர் ஃபேஸ் எல்லாத்துக்குமே. இப்போது நான் ஒரு டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணுறதுக்காக சூடு பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வாட்டர். அதுக்குள்ளே இந்த குட்டி டிஃபன் பாக்ஸை தூக்கி நான் வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணுறதுக்கு. நீங்கள் டேரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடில் ஆல்ரெடி நான் ஒரு பாத்திரத்தில் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் அந்த டிஃபன் பாக்ஸில் ஒரு குட்டியாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஆயிலை வந்து லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். ரொம்பவுமே ஹாட்டாக வந்து உங்கள் ஸ்கேல்பில் வந்து மசாஜ் பண்ணக்கூடாது, ஒரு வார்ம் ஹீட் இருக்கணும். அதாவது கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க சரியா, அந்த ஹீட்டில் இருந்தால் போதும்.
நீங்க வந்து லைட்டா எடுத்து உங்க ஹேர் வந்து ரெகுலரா நீங்க மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க ஹேர் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இப்போ நான் அந்த ஆயில்ல வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நீம் பவுடர் நான் மிக்ஸ் பண்றேன். இந்த நீம் பவுடர் எதுக்காக அப்படின்னா, நார்மலாக வேப்பில தேய்ச்சி தலை குளிப்பாங்க டேண்ட்ரஃப் இருந்தால், இல்லை அந்த வேப்பில வாட்டரில் குளிப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஹேர் வாஷ் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாகவும் போகாது, அது சரியாக நம்ம ஸ்கேல்புக்கு வந்து அப்சர்வ் ஆகாது. அதனால என்ன ஆகும்னா அப்படியே இருக்கும், வாஷ் பண்ண ஃபீல் மட்டும்தான் இருக்கும், பட் போன மாதிரி தெரியாது, டேண்ட்ரஃபும் கிளியர் ஆகாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீம் லீவ்ஸ் அரைச்சி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஹேரில் அந்த ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், நீம் லீவ்ஸோட ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். மறுநாள் நீங்கள் ஒர்க் போகிறீங்க இல்லை சம்விய பார்ட்டி அந்த மாதிரி போனாங்க கூட, நீங்கள் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலும் அது அப்படியே தெரியும். அதனால நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் இந்த நீம் பவுடர் நான் வச்சுருக்கேன். இது என்னோடய ஆக்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது இந்த நீம் பவுடர். அதனால இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீம் பவுடரோட லிங்க்கை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் அந்த நீம் பவுடர்ஸ் எல்லாமே அந்த ஆயில்ஸோடு சேர்த்து லைட்டாக ஹீட் பண்ணிட்டேன். இதை நல்லா அந்த பபிள்ஸ் லைட்டாக வர்ற வரைக்கும் நான் கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ அண்ட் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் வந்து எதுக்காக அப்படி சொன்னேன்னா, அதெல்லாம் டெம்பரரி ரிலீஃப் மட்டும்தான் இருக்கும், பர்மனெண்ட்டாக எந்த சொல்யூஷனும் இருக்காது. அதனால என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன் நிறைய ஆகும், அதை இன்னும் டேண்ட்ரஃபை இன்க்ரீஸ் தான் பண்ணும் ஒன்ஸ் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா. நான் அதுக்காக ஹோம்மேட் ஷாம்பு நான் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கேன். இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுவேன், அதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவை பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வித்தவுட் எனி கெமிக்கல்ஸ் ஒரு ஹோம்மேட் ஷாம்பு, அது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஹேருக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரோட க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் நிறையா ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஸ்பிளிட் எண்ட்ஸ் நிறையா வர்றதுக்கு ரீசன் அதுதான். அதுவும் இல்லாமல் உங்கள் ஹேர் வந்து க்ரோத் வந்து ரொம்ப கம்மி பண்ணும், வால்யூமினஸ் இருக்கவே இருக்காது. அது நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்டைலிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க மேக்ஸிமம் நீங்கள் ஏர்லி மார்னிங்கில் கறி லீவ்ஸ் அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்டர்னலாக பண்ணிங்களா இன்டர்னலோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இப்போ நான் வந்து சூடு பண்ணிட்டேன், இதை வந்து நான் என்னோடய ஸ்கேல்பில் எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் ரொம்ப ஜூம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இந்த டைம் நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ சாரி ஃபார் தட். இப்போ நான் வந்து அந்த ஸ்கேல்பில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற தெரியணுன்றதுக்காக தான் ரொம்ப ஜூம் வச்சுட்டேன். இப்போது நீங்கள் அந்த ஸ்கேல்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில்ஸ் எடுத்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ண என்ன ஆகும்னா ஹேர் க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி நீம் பவுடர் டேரெக்டாக ஆயிலில் போட்டு நீங்கள் பண்ணுறதுனால அது அப்படியே வந்து அப்சர்வ் ஆகி உங்கள் செல்ஸ்குள்ள போய் அது ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணிவிடும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஹேர் ஃபாலில் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப க்யூர் பண்ணிடும். ஸோ பெட்டர் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னோட பயோ ஆர்கானிக்கோட ஹென்னா பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் ஹேர் பேக் மாதிரி வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட எக் ஒயிட் அண்ட் கர்ட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்க. இதுதான் நான் என்னோட ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணுற ரெமிடி. இதுதான் இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் ரெஃபர் பண்ணேன், டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்க ரிசல்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.